ஸ்டாலின் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது எஸ்தரின் சரித்திரம் 4:10-14 வரை. எஸ்தர் 4:10-14 வசனங்கள் வரை 628 பக்கம். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மோர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் எஸ்தரின் வார்த்தைகளை மோர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மோர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனாலே மற்ற யூதர்கள் தப்பிக்க கூடாதிருக்க நீ தப்பினாய் என்று தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய திருமறையின் மாண்பையும் இறை அன்பின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள எங்கள் விழிகளையும் இதயங்களையும் திறந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம், ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே. ஆமென். அமருங்கள். அன்புக்குரியவர்களே, மற்றும் ஒரு புதிய நாளில் காலை வேளையில் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக காலைதோறும் புதிதாக இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட இந்த செய்தி வேளைக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த திங்கட்கிழமை முதற்கொண்டு Attitudes of women in unusual situations in the Bible. அசாதாரணமான சூழ்நிலைகளில் திருமறையில பெண்களுடைய அணுகுமுறை என்ற தலைப்பில் 5 செய்திகளை நாம் கேட்டோம். இன்றைக்கு நிறைவான செய்தியை நாம் கேட்க போகிறோம். அந்த செய்திக்கு துணையாகத்தான் எஸ்தரின் புத்தகம் 4:10-14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். திருமறையில் எஸ்தரினுடைய புத்தகம் என்பது ஒரு வரலாற்று நூல். இந்த வரலாற்று நூல் யூத மக்களுடைய விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு பரபரப்பான ஒரு புத்தகம். எப்படி எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது மோசே என்ற விடுதலை தலைவனை கடவுள் எழுப்பி மோசேயின் வழியாய் பல்வேறு விதமான இடர்பாடுகள், சோதனைகள், ஆச்சரியமான அற்புதங்களின் வழியாய் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வழி நடத்தினாரோ அதை போலவே எஸ்தரின் காலங்களில் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் மேதிய ராஜாவாய் இருந்த அர்த்த சாஷ்டாவின் நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய யூத மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரழிவில் இருந்து ராஜாத்தியாகிய எஸ்தர் மூலமாய் எப்பேற்பட்ட ஒரு விடுதலையை கடவுள் கொடுத்தார் என்பதை தெளிவாகவும் அழகாகவும் கருத்தாகவும் சொல்லுகிற ஒரு புத்தகம் எஸ்தருடைய சரித்திர புத்தகம். 10 அதிகாரங்கள் இருக்கிறது. ஞாயிறு பாடசாலையிலேயே படித்து இந்த எஸ்தருடைய வரலாற்றை நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். ஆனால் இன்றைக்கு எஸ்தர் அவருடைய அணுகுமுறையை ஒரு புதிதான விதத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ்தர் என்கிற பெயர் ஒரு எபிரேய பெயர் அல்ல. எப்படி மோசே என்கிற பெயர் ஒரு எகிப்திய பெயராய் இருந்ததோ அதே போலவே எஸ்தர் என்கிற இந்த பெயரும் ஒரு பாபிலோனிய அசீரிய பெயராய் இருக்கிறது. எஸ்தர் என்ற இந்த பாபிலோனிய அல்லது அசீரிய பெயருக்கு பொருள் ஸ்டார், நட்சத்திரம் என்று சொல்லி அதற்கு பெயர். இந்த எஸ்தருடைய எபிரேய பெயர் என்னவென்றால் ஹடாசா என்பது அவருடைய பெயர், அக்சால் என்று போடப்பட்டிருக்கும். ஹடாசா அல்லது அக்சால் என்பதுதான் அவருடைய எபிரேய பெயர். இந்த வரலாறு எப்படி துவங்குகிறது என்றால் இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், ஆமோஸ், செப்பனியா, அப்படி எல்லா தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் மக்களை கண்டித்து உணர்த்துகிறார்கள். அதில் எரேமியா சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை மீறி கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தெய்வங்களை விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை தண்டிப்பார். மறுபடியும் சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் திரும்பவே இல்லை. அப்பொழுது தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையிருப்பிலே வைக்க போகிறார்கள். த பாபிலோனியன் கேப்டிவிட்டி என்று சொல்லி அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், பாபிலோனிய சிறையிருப்பு. அப்படி 70 ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய தாய் நாட்டை விட்டுவிட்டு அந்நிய தேசத்தில் மறுபடியும் அடிமைத்தனத்தில் வாழுகிற ஒரு காலகட்டம், சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல். இந்த சூழலிலே தான் இந்த வரலாற்று நிகழ்வு நிகழ்கிறது. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது மிக முக்கியமான ஒரு சிக்கலோடு, குழப்பத்தோடு, ஒரு துக்கமான துவக்கத்தோடு இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் முடிவடையும் போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு முடிவோடு இந்த புத்தகம் நிறைவு பெறும். இந்த புத்தகம் இஸ்ரவேல் மக்களின் விடுதலை வரலாறை பற்றி பேசுகிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகியாக இருக்கிற எஸ்தர் தன்னுடைய ஜனத்தின் விடுதலைக்காக ஆக்கப்பூர்வமான திட்டங்களை எப்படி அழகாக முன்னெடுப்பு செய்தாள் என்பதை குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. அடுத்தது இந்த புத்தகத்தில் இந்த எஸ்தர் என்கிற இந்த பெண்மணி அரசி தன்னுடைய மக்களின் விடுதலைக்காக அவருடைய திட்டமிடுதல் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இருந்தது என்று சொல்லுகிறது. எப்படி இந்த எஸ்தர் ராஜாத்தி கடவுளை மட்டுமே சார்ந்திருந்ததுனால ஆண்டவர் எல்லாவற்றையும் கனகச்சிதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார் என்பதை குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. சரி,
இனி நம்முடைய செய்தியின் தலைப்புக்குள்ளே போகலாம். எஸ்தருடைய அணுகுமுறை நெருக்கடியான காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை சில சின்ன தலைப்புகளின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் அறிந்தபடி ராஜாவாகிய அர்த்தசாஸ்தாவும் அவருடைய மனைவி வஸ்திக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையின் மூலமாய் வஸ்தி இனிமேல் அரசியாக இருக்கக்கூடாது என்று தள்ளி வைக்கப்பட்டால் புறக்கணிக்கப்பட்டான். அப்பொழுது பிரபுக்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள், வஸ்தியின் இடத்துல வேறொரு பெண்மணி உமக்கு அரசியாக மகுடம் சூட்ட வேண்டும். அவர்களே ஆலோசனை சொல்லுகிறார்கள், உலகத்தின் பல நாடுகளில் இருந்து அவர் மிகப்பெரிய பேரரசன், ஆகினாலே பல நாடுகளிலிருந்து அழகான பெண்கள் சூசன் அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவர்கள் ஒரு இடத்துல அந்த புறத்தில் தங்க வைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு ராஜாவுக்கு முன்பதாக அழைத்து வரப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த மேதிய தேசத்தில் பாபிலோனிய தேசத்தில் இருந்த யூத குடும்பத்தில் முர்திகா என்கிற அந்த மனிதன் தன்னுடைய சகோதரனின் மகளாகிய எஸ்தரை ராஜ அரண்மனைக்கு அனுப்புகிற அந்த துவக்கத்தோடு எஸ்தரின் அறிமுகத்தை இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். As an orphan, ஒரு அனாதையாய் எஸ்தருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? அவர்களை இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், ஆனால் அதுதான் உண்மை. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் அதில் போடப்பட்டிருக்கும், எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை, அப்பா அம்மா இல்லாத சூழ்நிலையில் ஒரு வாலிப பிள்ளை தன் எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான திட்டமிடலும் இல்லாத சூழ்நிலையில் தன் வாழ்க்கை குறித்த எஸ்தரின் அணுகுமுறை எப்படி இருந்தது என்று நீங்கள் பார்த்தால், எஸ்தர் இப்பொழுது யாரும் இல்லாத சூழ்நிலையில தனக்கு ஆதரவாய் இருந்த தன் சிறிய தகப்பன் முர்திகாயை முழுமையாக சார்ந்து கொள்ளுகிறாள். முர்திகாய் தன்னுடைய சகோதரனுடைய மகளாகிய அக்சாள் என்கிற எஸ்தரை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொள்ளுகிறாள். நான் உன்னை வளர்க்குறேன்டா, நீ கவலைப்படாது, அப்பாவா அம்மாவா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை வளர்த்துகிறேன் என்று முர்திகாய் சொல்லுகிற போது ஒரு வாலிப பிள்ளையாக எஸ்தர் அந்த சூழலை புரிந்து கொண்டு முர்திகாயை தன்னுடைய தகப்பனாக தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறாள். பல நேரங்களில் தாய் தகப்பன் இல்லாத சூழலிலே வளருகிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்போதுமே எப்படி இருக்கும், சூனியமாக இருக்கும். என்ன நடக்கும், எப்படி நடக்க போகுது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. ஒரு கொடி படர்வதற்கு கொப்பில்லாமல் அப்படியே தரையில் போகிற வழி தெரியல, அப்பொழுது அந்த கொடியை படர விடுவதற்கு ஒரு கொம்பு கிடைத்தால் அந்த கொடி அதை பற்றி பிடித்து வளருவது போல வாலிப மகளாக எஸ்தர் தனக்கு கிடைத்த ஒரு அழகான வாய்ப்பை எஸ்தர் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அதுதான் அவருடைய முதல் அணுகுமுறை. தாய் தகப்பன் இல்லாத அனாதையாய் நிர்கதியாய் இருக்கிற சூழலில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறாள், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கை பாதையில் இப்படி எத்தனையோ தம்பிமார் தங்கைமாரை பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை நாம் பார்த்ததுண்டு. அந்த பிள்ளைகளின் மேலே நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நமக்கு ஒரு பரிதாபம் தான் வரும். ஆனால் பரிதாபம் வருவது முக்கியமல்ல, இந்த பிள்ளைகளுக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நேர்மறையாய் எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம்.
தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில மொர்திகாய் தன்னை மகளாக ஏற்றுக்கொள்கிற போது முழு மனதோடு இந்த வாலிப பிள்ளை மொர்திகாயை ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது அத்த ஹாரம் அந்த புறத்துல மொர்திகாய் சொல்லுகிறார், இப்ப ராஜா அரண்மனைக்கு பெண்கள் எல்லாம் போகிறார்கள், அதில சிறப்பான பெண்ணை ராஜாவாகிய அர்த்தசாஸ்தா பஸ்தியின் இடத்திலே தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இன்டர்வியூ நடக்க போது அது பல கட்டங்களாக நடக்கும் இல்லையா? இன்றைக்கு நமக்கு தெரிந்தபடி ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா போன உடனே வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, அதுல என்ன இருக்கும், பல ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து போய் கடைசியாக அந்த வேலைக்கு தகுதியான நபர் என்ன செய்வார், தெரிந்தெடுக்கப்படுவார். இப்ப எல்லா கார்பரேட் செக்டர்லயும் ஹெச்ஆர் மேனேஜர் என்று ஒருத்தர் இருப்பார், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், அவர்தான் தகுதியான நபர்களை தெரிவு செய்கிற பொறுப்பு அவர் இடத்துல இருக்கும். அது மாதிரி அடுத்த பட்டத்து அரசியை தெரிவு செய்வதற்காக அந்த புறத்துல அநேக தேசத்திலிருந்து மக்கள் வந்து இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு எஸ்தரும் அனுப்பப்படுகிறார். அங்கே பலகட்டமான சோதனைகள், அந்த புறத்துல பல பெண்களோடு ஒரு பெண்ணாக எஸ்தர் இருக்கிறார். பல பெண்களோடு ஒரு பெண்ணாக எஸ்தர் இருக்கும் போது அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? நிறைய நேரங்கள்ல ஒரு புதிய இடம், ஒரு புதிய சூழல், அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம பிள்ளைகள்லாம், வாலிப பிள்ளைகள் பல நேரங்களில் விழுந்து போவதற்கு காரணம் என்னவென்றால், தாங்கள் வாழுகிற சூழ்நிலையில தங்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றுவதற்கு நம்முடைய பிள்ளைகள் முயற்சி செய்வதே இல்லை. நான் சொல்றது புரியுதா? நம்ம பிள்ளைகள் ஒருவேளை நம்மை விட்டு வெளிநாட்டிலோ வெளி மாநிலங்களோ இருக்கும்போது அந்த சூழ்நிலை முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். அந்த சூழ்நிலைகளின் மத்தியில நான் என் ஆண்டவருடைய மகன், என் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை எந்த ஒரு பிள்ளை உணர்ந்து தன் வாலிபத்தை காத்துக்கொள்ளுகிறானோ காத்துக்கொள்ளுகிறாளோ அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அம்மா இல்ல, கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்ற சூழ்நிலை வருகிற போது, கை நிறைய பணம் வருகிற போது, தங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் எப்படி வாழுகிறார்களோ அப்படியே தானும் வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, விரும்புகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி அப்படித்தான். அதனால நீ இப்படி எல்லாம் இருந்தா தான் இந்த சொசைட்டியில என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். எல்லாரும் தண்ணி அடிச்சா நீ என்ன செய்யணும், தண்ணி அடிக்கணும். அது வந்து ஒரு சோசியல் கேதரிங் இல்லையா? எல்லாரும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆனால் நீயும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு செயல்பாடு நம்மளுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த உலகம் தனக்கென்று ஒரு பாணியை வைத்திருக்கிறது, ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு அழகான வாழ்க்கை முறைமையை, நெறியை வைத்திருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆணும் பெண்ணுமா இருந்தாலும் என்னையும் ஐயரம்மாவையும் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. காரணம் என்னன்னா, நான் அவங்களை பார்த்த உடனே முதல்ல அவங்க ஹேர் ஸ்டைலை பார்ப்பேன், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்ப்பேன். கோயிலுக்கு வரும்போது ஒழுங்கீனமான ட்ரெஸ்ல வந்தா சங்கடப்படவே மாட்டேன், நேராக கூப்பிட்டு சொல்லிடுவேன், கோயிலுக்கு வரணும்னா அதுக்கு என்ன இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு. கொயர்ல இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. கம்யூனியன் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. ஒழுங்கை மீறி இருக்கக்கூடாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை, தயவு செய்து கோயிலுக்கு வரும்போது உன்னுடைய ஆடைகளை ஒழுங்காக அணிந்து கொண்டு வர வேண்டும். இப்படி நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நமக்கென்று கடவுள் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். We must have a uniqueness.
இன் அவர் பர்சனல் அண்ட் கிறிஸ்டியன் டிசிப்ளின் லைஃப். அங்கு இருக்கின்ற இடத்துல இந்த பெண் எப்படி இருக்கிறானா, 2:20 எஸ்தர் மொர்தேகா இடத்திலே வளரும் போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொல் கேட்டு நடந்து வந்தாள். எஸ்தருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது பாருங்கள். அரண்மனையில பல தேசத்து பெண்கள் இருக்கும் போது, எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கும் போது, எல்லா விதமான உலகத்தின் ஆசா பாசங்கள் நிறைந்திருக்கிற இடத்துல எஸ்தரின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது? இப்போதும் தன் தகப்பனாகிய மொர்தேகாயின் சொல்படி கேட்டு நடந்தாள். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், மாறுகிற சூழ்நிலைகளின் மத்தியில மாறாத ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற ஒரு பிடிப்பு எஸ்தரிடத்துல இருந்தது. 3வது அணுகுமுறை, ஆமான் என்கிற மனிதன் யூத மக்களுக்கு விரோதமாக ஒரு கடினமான சட்டத்தை கொண்டு வருகிறார். எப்போதுமே ஆட்சி நடத்துகிறவர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் சில வேளைகளில் தவறான சட்டங்களை வகுத்து அந்த தவறான சட்டங்களை தேசத்தின் மேலே திணிப்பது அரசாங்கத்தினுடைய தலைவர்களுடைய வழக்கமாய் இருக்கிறது. இன்றைக்கும் இந்தியாவில் சில சட்டங்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறதை நாம் எல்லாரும் அறிவோம். இன்னைக்கு பல மாநிலங்களில அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளையும் அவருடைய உரிமைகளையும் பறிக்கின்ற விதத்துல இந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டு திணிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலைகளில் மிகப்பெரிய வேதனைகளும் அபாயமும் உரிமைகளும் பறிக்கப்படுகிற சூழ்நிலையில் மக்கள் ஆதரவற்ற நிலையில இருக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி ஒரு நெருக்கடி யூத மக்களுக்கு வருகிறது. மொர்தேகா என்கிற யூதன் ஆமானை கனப்படுத்தாதனால, எழுந்து நிற்காததினால யூத மக்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சரியான நேரம் பார்த்து அதற்கு ஒரு சட்ட முன்வடிவை கொடுத்து அந்த சட்டம் யூத மக்கள் ஆகாஸ்வர் ராஜாவின் நாடுகளிலே எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அந்த எல்லா நாடுகளிலும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு கொடுமையான சூழ்நிலையில சூசான் அரண்மனை கலங்கிற்று என்று திருமறையில நாம் வாசிக்கிறோம். சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த சூழ்நிலையை எதுவுமே தெரியாமல் எஸ்தர் அரண்மனையிலே இருக்கிறார். வெளியில என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. எல்லாரும் அவளை சார்ந்த அவருடைய உறவுகள் எல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு கூட இருப்பதை அறியாத நிலைமையில அரண்மனையில எஸ்தர் இருக்கிறார். அப்போது செய்தி வருது, மொர்தேகாய் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். தகவல் வந்த உடனே என்ன காரணம் தெரியல, உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க, மொர்தேகாய்க்கு புதிய ஆடைகள் எல்லாம் கொடுத்து ஆத்தாகத்தில் அனுப்புகிறார். ஆத்தாகத்தில் அனுப்பி ஏன் அவர் எப்படி இருக்கிறார், எல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புகிறார். அவளுக்கு தெரியல யூத மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது. எப்பேற்பட்ட பேர் அழிவை நோக்கி யூத மக்களுடைய எதிர்காலம் சென்று கொண்டு இருக்கிறது. இதை தெரியாத சூழ்நிலையில அரண்மனையில எஸ்தர் இருக்கிறார். அடுத்து மொர்தேகாய் சொல்லி அனுப்புகிறாள், மிகப்பெரிய ஒரு பேரழிவில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம், என்னென்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது என்பதை ராஜாத்தியாக எஸ்தருக்கு சொல்லும்படி அந்த பிரதானி ஆகிய ஆத்தா இடத்துல சொல்லி அனுப்புகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், இதுதான் நடந்திருக்கு, ஆகையினால தான் உன்னுடைய யூத மக்கள் எல்லாரும் அலறி கொண்டிருக்கிறார்கள், புலம்பலும் அழுகையும் சூசான் நகரம் முழுவதும் இருக்கிறது. மொர்தேகாய் சொல்லி அனுப்புகிறார், கடவுள் உன்னை உன்னதமான இடத்துல வைத்திருக்கிறார், எதற்காக இந்த நேரத்தில்
உன்னை அரண்மனையில ஆண்டவர் வைத்திருக்கிறார் மௌனமாயிருப்பதற்காக அல்ல, உன் ஜனத்திற்காக பேசுவதற்காக கர்த்தருனை வைத்திருக்கிறார், உன் ஜனத்திற்காக போராடுவதற்காக கர்த்தருனை வைத்திருக்கிறார், கர்த்தருடைய ஜனங்களின் கண்ணீரை நீக்குவதற்காக கர்த்தருனை இந்த அரண்மனையில வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். மௌனமாயிராத இந்த செய்தி எஸ்தருக்கு மொர்தெகையினாலே அனுப்பப்படுகிறது. இந்த செய்தி வந்த உடனே அப்பொழுதுதான் எஸ்தர் ராஜாத்திற்கு தெரிகிறது, ஐயோ இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில என்னுடைய மக்கள் இருக்கிறார்கள், நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். 4:16 ஒரு சட்டம் இருக்கிறது, ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் ராஜாவை யாரும் போய் சந்திக்க முடியாது. எஸ்தர் இன்னும் என்னாகல, ராஜாவின் அரண்மனைக்கு ராஜாத்தியாக செல்லுகிற அந்த வாய்ப்பை அவள் இன்னும் பெறவில்லை. ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினால் மட்டுமே என்ன செய்ய முடியும், உயிர் பிழைக்க முடியும் இல்லையா. ஒரு ஹை அபிஷியல்ஸ் விவிஐபி ஒருவரை பார்க்க போகிறோம் என்றால் போவதற்கு முன்பு சில கோட் ஆஃப் கான்டக்ட் அண்ட் கோட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இங்கிலாந்தினுடைய ராஜா ராணி அவங்கள போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சூழல் இல்லை, அவங்க நம்மளை கூப்பிட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க, என்ன கலர் ட்ரெஸ் போடணும், எங்க நிக்கணும், எப்படி வரணும், ராணிக்கு முன்னாடி பேக் போர்ஷனை காட்டிட்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, எங்க நிக்கணும், அடுத்தது ராணியா கை நீட்டினா தான் நீங்க என்ன செய்யணும், கை குலுக்கணும், நீங்க ஆர்வக்குடல போய் ஹலோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கை குலுக்க கூடாது. இப்படி சில புரோட்டோகால் என்று நாம் சொல்லுவோம், அப்படி சில நடைமுறைகள் இருக்கும். அப்படி சொல்லுகிறார், ராஜா தன்னுடைய பொண்ணு செங்கோலை நீட்டினால் மட்டும்தான் அரண்மனைக்குள்ளே நுழைந்தவர்கள் உயிரோடு திரும்ப முடியும், இல்லைன்னா திரும்ப முடியாது சொல்லிட்டு 16 சொல்லுகிறார். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுறேன், நீ எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நானும் என் தோழிகளும் அரண்மனையில இருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கர்த்தரை சார்ந்திருக்கிற அணுகுமுறை, நான் ராஜாவுக்கு ராஜாத்தியாக போகிறவள், நான் சொன்ன ராஜா கேட்பார், நாட் லைக் தட், கடவுள் என்னோடு கூட இருந்தால் கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்தால் நடக்கும். ஆகையினாலே கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு உபவாசத்தோடு ஜபத்திலே நாம் காத்திருப்போம், காத்திருந்து ஆண்டவருடைய ஒத்தாசையோடு நான் ராஜாவை சந்திக்க போகிறேன், நீங்களும் எனக்காக உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்கள், உயிரோடு வந்த பார்க்கலாம், இல்லைனா நான் மரித்து போகிறேன், சட்டத்தை மீறி ராஜாவிடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுறேன். தன்னுடைய ஜனத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருந்த எஸ்தருடைய அணுகுமுறை. 7 at the right opportunity, she was waiting for a right opportunity. ஒரு சரியான தருணத்துக்காக காத்திருக்கிறாள். ராஜாவை சந்திக்கிறாள், ராஜாவை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாள், அந்த விருந்துக்கு ஆமானும் வர வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். வராங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எஸ்தருடைய பிளான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப அழகாக திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் செய்கிறார். விருந்துக்கு ராஜாவோடு ஆமானும் வருகிறார், அவனுக்கு ஒரே பெருமை, இந்த தேசத்துல எத்தனையோ பிரபுக்கள் இருக்கும்போது எஸ்தர் ராஜாத்தி என்ன மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க, வேற ஒருத்தனையே கூப்பிடல, நான் போயிட்டு வந்துட்டு இந்த முருதகையை நான் வச்சுக்கிறேன், அவனுக்கு ஒரு 50 ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணுங்க, வந்து அவனை முடிச்சிடுறேன் என்று ஒரு கர்வத்தோடு அரண்மனைக்கு போகிறான். அங்கே போன உடனே ராஜா கேட்கிறார், ராஜாத்திய நீ விரும்பினதை கேள்,
உனக்கு என்னமா வேணும், நீ கேள், சொல் என்று சொல்லுகிறார். She was waiting for that right opportunity. அந்த நல்ல தருணத்திற்காக காத்திருந்த எஸ்தர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாள். ஐயா, நானும் என் ஜனங்களும் விற்று போடப்பட்டு இருக்கிறோம், என்ன என்ன வேணாம் பண்ணலாம். கேள்வார் கேள்வி எங்களுக்கு இல்லை, கேட்பார் கேள்வி இல்லாமல் யார் வேணா எங்களை என்ன வேணாம் பண்ணலாம். பல நேரங்களில் கலவரங்கள் நடக்கிற போது அந்த கலவரத்தை ஒருவேளை நீங்கள் படித்து பார்த்தால் அல்லது வீடியோவில் அந்த காட்சிகளை பார்த்தால் ஒரு 2 நிமிஷத்துமே நம்மளால் பார்க்க முடியும். ஆணன் இல்லை, பெண்ணுன்னு இல்லை, வயசானவங்க இல்லை, எதையுமே பார்க்க மாட்டாங்க. வீடு பூந்து அடிச்சு நொறுக்கி கதற கதற பெண்களை பலவந்தம் செய்து, குழந்தைகளை கதற கதற சுட்டு கொள்ளுகிற, வெட்டி கொள்ளுகிற, இதெல்லாம் தான் இந்த கலவரத்தில் சர்வசாதாரணமாக நடக்கும். இந்தியாவில் மணிப்பூரில் நடந்த கலவரங்களை ஒருபோதும் வரலாறு மன்னிக்கவே மன்னிக்க, மதத்தின் பெயரால இனத்தின் பெயரால கிறிஸ்தவ மக்கள் துன்புறுத்தப்பட்ட காட்சிகள் இன்றைக்கும் ஆறாத வடுவாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கும் மணிப்பூர்ல நல்ல அமைதி திரும்பவே இல்லை. பல்வேறு விதமான சோதனைகளுக்கு மத்தியில நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. எஸ்தர் சொல்லுகிறாள், நானும் என்னுடைய ஜனங்களும் விற்று போட்டப்பட்டிருக்கிறோம், எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, என்ன வேணா செய்யலாம், அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோம். யார் இதை செய்தது? உடனே ராஜாத்தி சொல்லுகிறாள் ஒரே வார்த்தை, இந்த துஷ்ட ஆமான் தான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தான். சொன்னோன்னு ராஜா அப்படியே முகமெல்லாம் மாறிச்சு கோபத்தோடு வெளியில கொஞ்சம் வெளியில போகிறான். ஆமான் சூழலை புரிந்து கொண்டு ராஜாத்தின் கால்களில் விழுந்து மன்றாடுகிறான். திரும்பி வருகிற போது, ராஜா திரும்பி வருகிற போது ஆமான் ராஜாத்தினுடைய அந்த படுக்கையின் மேலே விழுந்து கிடக்கிறான். ராஜா கோபம் தரிச்சுனா இல்லாத நேரத்தில் ராஜாத்தின தவறாக நடந்து கொள்ள பார்த்திருக்கிறான். அவன் முகத்தை மூடுங்கள் சொல்லிட்டார், அவனை தான் முடிச்சு போச்சு. உடனே அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே சொல்றாரு, இந்த மாதிரி முருதேகாய்க்காக 50 முழம் உயரத்தில் ஒரு பெரிய தூக்கு மரம் செஞ்சிருக்கார். அப்படியா, அதுல இவனை தூக்கி போட்டிருக்க என்று சொல்லுவார். தூக்கில போட்டாங்க. சரியான தருணத்தை பார்த்து எஸ்தர் தன்னுடைய ஜனத்திற்காக ராஜாவிடத்துல அணுகுகிறதை 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். அடுத்தது இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு ஒரு விடியல் பிறக்கிற நேரத்துல ஆமான் இறந்து போயிட்டான். ஆனா அந்த சட்டம் இன்னும் எப்படி இருக்கு, லைவ்ல இருக்கு இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் அரசாங்கத்தில் வந்து அறிவிச்சிருவாங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு இதை செய்யறோம், இஸ்லாமியில இதை செய்யறோம், இந்து சமய மக்களுக்கு இப்படி செய்யறோம், எல்லாம் சொல்லிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா அது எப்ப நடைமுறைக்கு விடும் என்றால், என்னவ வரும், அது கெசட்ல அரசிதழில அது சட்டமாக ஜீவமாக என்ன செய்யணும், வரணும் இல்லையா? அரசு ஊழியர்களுக்கு 10% அகவலைப்படி வரும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அரசு ஊழியர்கள் உடனே சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இன்னும் என்ன வரல, ஜீவோ வரல. அந்த ஜீவோ வந்தாதான் அது என்ன ஆகும், நடைமுறைக்கு வரும். அது மாதிரி ஆமான் இறந்து போயிட்டாரு, ஆனா சட்டம் அப்படியேதான் இருக்கிறது. ஒரு ராஜாத்தியாக, ஒரு வாலிப பெண்ணாக ராஜா இடத்துல போய் சொல்றார், ஐயா அவன் செத்து போயிட்டான், அது ஓகே, ஆனா சட்டம் உயிரோடு இருக்கு, ஆகவே அந்த சட்டத்தை திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும். அந்த சட்டம் மாறினால்தான் என் ஜனம் காப்பாற்றப்படும். என்ன அழகான ஒரு அணுகுமுறை. உடனே ராஜா தன் மோதிரத்தை கலச்சி கொடுத்து, உன் ஜனங்களின் விடுதலைக்காக என்ன விரும்புகிறாயோ எழுதி ராஜ உத்தரவைத்து அனுப்பு. ஒரு புதிய துவக்கம் வருகிற போது அந்த துவக்கத்தை அழகாக வடிவமைக்க வேண்டும், பாதிப்பு வராமல் செய்ய வேண்டும், சட்டத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்ற
ஒரு அழகான முன்னெடுப்பை எஸ்தர் எடுக்கிறதை 8 அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கலாம். நான் அதிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன், நீங்க போய் வாசிச்சு பாருங்க. கடைசியாக இந்த விடுதலை யூத மக்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடப்பட்டதை 8:16-17 வாசிக்கலாம். எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் நாட்களே புறப்பட்ட போது பஸ்கா என்கிற பண்டிகையை கொண்டாடி கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்களோ, அதை போலவே ஆமானின் மறைவுக்கு பிறகு அந்த பொல்லாத சட்டம் முறியடிக்கப்பட்டதற்கு பிறகு அர்த்தசாஸ்திராவின் தேசமெங்கும் வாழுகிற மக்கள் எல்லாரும் அந்த நாளை பண்டிகை நாளாக கொண்டாடினார்கள். அந்த பண்டிகைக்கு பெயர் பூரிம் என்கிற பண்டிகை. பூரிம் என்றால் சீட்டு போடுதல் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லுவதற்கு, யூத மக்களை கொல்லுவதற்கு நாள் குறிப்பதற்காக சீட்டு போடப்பட்டது. அதை நினைவு கூர்ந்து அதே நாள் பூரிம் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது, கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில பஸ்கா பண்டிகைக்கு இணையாக பூரிம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதை வரலாற்றிலே அறிந்திருக்கிறோம். 16:8-16 இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இருளிலே இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம், கண்ணீர்ல இருந்த மக்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி களிப்பு. கிள்ளுக்கீரையை போல யாரு வேண்டுமானாலும் என்ன வேணாலும் செய்யலாம் என்று இருந்த மக்களுக்கு அதே தேசத்துல என்ன வந்தது? இப்போ கனம் உண்டாயிற்று. எஸ்தருடைய அணுகுமுறை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சூழலுக்கு தகுந்தார் போல கர்த்தரை சார்ந்திருந்து செய்கிறார். ஒரு அனாதையாக முர்தேகாயை தன் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிற அணுகுமுறை, அந்த புறத்துல சூழல்கள் வேறு விதமாயிருந்தாலும் தான் கடவுளுடைய பிள்ளை என்ற உணர்வோடு தன் தகப்பன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்கிற அணுகுமுறை. மக்களுக்கு துன்பகாலம் நெருங்குகிற போது அந்த துன்பத்தோடு தன்னையும் இணைத்துக் கொள்ளுகிற அணுகுமுறை. தனக்கு என்ன நேரிட்டாலும் பரவாயில்லை, என் ஜனத்திற்காக திறப்பின் வாசலில் நிற்பேன் என்கிற அணுகுமுறை. தன் ஜனத்தின் விடுதலைக்காக சரியான தருணத்தை காத்திருக்கிற அணுகுமுறை. தருணம் வாய்க்கிற போது சரியான விதத்தில் அதை வெளிப்படுத்துகிற அணுகுமுறை. வார்த்தையில் அல்ல, சட்டத்திலே என் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று திட்டத்தோடு தீர்மானத்தோடு செயல்படுகிற அணுகுமுறை. இதற்கு காரணமாயிருந்தவர் என்னுடைய கடவுள், அவர்தான் விடுதலையை கொடுத்தார், ஆகையினால இந்த நாள் கடவுளுக்கு மகிமையை செலுத்துகிற நாள் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதமான பெண்ணாக எஸ்தர் தன் அணுகுமுறையை கொண்டிருந்தாள். நம்முடைய வாழ்க்கை சூழலில் பல்வேறு விதமான நெருக்கடிகளை நாம் சந்திக்கிற பொழுது அதை எப்படி அணுகுகிறோம், எப்படி வெற்றி பெறுவோம் என்பதற்கு எஸ்தரினுடைய அணுகுமுறைகள் நமக்கு பாடங்களாய் இருக்கிறது. பாடங்களை கற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம், கிறிஸ்துவுக்கு சான்று பகருவோம். நாளை மறுதினம் மற்றும் ஒரு புதிய தலைப்பில் புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவருடைய ஆசி உங்களுடைய பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.